வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவ சோதனை சாவடி இருப்பது அவது வசதிக்காகவே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு கலைஞரின் பணியை தொடருங்கள் ஸ்டாலினுக்கு ஆனந்த சங்கரி வாழ்த்து உணவகங்களில் விசேட மேற்பார்வை நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கம் எப்போதும் ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கும் பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு நாட்டில் அதிக அளவிலான கர்ப்பிணிகளை தாக்கும் கொரோனா இந்திய அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இருபத்தி நான்கு பேர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி இனி தொடர்ந்து உள்நாட்டு செய்திகள் ராணுவ சோதனை சாவடி இருப்பது அமது வசதிக்காகவே என்று கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் இன்று வவுனியாவிற்கு வருகை தந்திருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் கொரோனா என்பது இலங்கையில் எல்லா நாடுகளிலுமே தற்போது பாரிய அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது சில நாடுகளில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது அதில் இந்தியாவையும் குறிப்பிடலாம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போதும் சில கவனக்குறைவு காரணமாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இருந்தபோதும் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்து வருகிறது அதேபோன்று விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாடுகளில் இருந்து வருகை தடுபவர்களை கூட கட்டுப்படுத்தி இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து பரவுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவ்வாறு நடைபெறாமல் குறைக்கப்பட்டுள்ளது முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் நாட்டை முழுமையாக முடக்குவதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் எமது நாடு மட்டுமில்லாமல் அனைத்து நாடுகளுமே தங்களது நாட்டின் முடக்க நிலைக்கு உட்படுத்தாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாத்திரமே அந்தந்த அரசாங்கங்கள் முடக்கி வருகிறது அவ்வாறான நடவடிக்கையினை முடக்கும் சந்தர்ப்பத்தில் அவ்வாறு நாட்டினை முடக்கும் சந்தர்ப்பத்தில் நாடு பட்டினியில் மரணிக்க

குறித்த முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர் இதன்போது தொடர்ந்து பேசிய அமைச்சர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாளர் கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க அவையெல்லாம் இந்த தேர்தலை நடத்தாமல் ஒத்தி போட்டது ஆனால் எங்கட அரசாங்கத்தை பொறுத்த வகையில் தேர்தல்களை அளவுக்கு விரைவாக நடத்த முடியுமோ அளவுக்கு விரைவாக நடத்துகிறது தான் எங்கட அரசாங்கத்தினுடைய கொள்கையும் அவருடைய வரலாறாகவும் இருந்திருக்குது அந்த வகையில் இந்த மானசபை தேர்தலை நடத்துறது உள்ள பிரச்சனை என்னென்றால் கொரோனான்றது ஒரு பக்கம் வச்சுக்கொள்வோம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கையும் பாராளுமன்ற தேர்தல் நடக்கலையும் வந்து இந்த கொரோனா வந்து பெரிய பிரச்சனையாக இல்லை ஆனால் இன்றைக்கு அது அதிக பிரச்சனையாக வந்திருக்குறோம் அப்படின்னா அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அதை விட புதிய முறையில் தேர்தல் நடத்துகிறதா பழைய முறையில் தேர்தல் நடத்துகிறான்ற முடிவுக்கு இன்னும் அங்கே யாரும் பெற இல்லை இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது பணியினை ஸ்டாலினும் தொடர வேண்டும் என்று தமிழ் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரி அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளமை தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளின் பின் மீண்டும் உதயசூரியன் உதித்தமை தமிழ் பேசும் நல்லுலகில் மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளது நீங்கள் அடைந்த வெற்றிக்கு தமிழர்களுக்கு பெரும் திருப்தியை தந்ததோடு தங்கள் தந்தை தங்கள் இன்று இல்லாதது வருத்தத்திற்குரியதாகும் இச்சந்தர்ப்பத்தில் நீங்கள் இளைஞனாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சரித்திர முக்கியத்துவம் பெற்றமையினால் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மேல் தங்கள் தந்தையார் வகித்து வந்த இதே பதவியை நியாயமற்ற முறையில் அன்றைய அரசு கலைத்த போது சீறு எழுந்த இலங்கை தமிழர் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து நீதி கேட்டு வாதாடி வென்ற வழக்கு நடைபெற்ற போது அன்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வெற்றியில் கலந்து கொண்டு ஆகவே இன்று நீங்கள் வெற்றிக்கு எனக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை தருகிறது இன பிரச்சனை தீர்விற்கு தங்கள் தந்தையார் கலைஞரையா அவர்களின் உதவியை பெற்று தரும்படி அன்றைய அரசை வேண்டியிருந்தேன் நாட்டு பிரச்சனைக்கு தீராத உங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது மட்டுமல்லாமல் அவசியமானது எனவும் சங்கரி அதில் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அமைந்துள்ள உணவகங்களில் விசேட மேற்பார்வை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் தொற்று பரவல் அடைந்து வரும் நிலையில் நகரில் அமைந்துள்ள உணவகங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார பிரிவினர்களினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் வவுனியா உணவகங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக சுகாதார பரிசோதகர்களால் இன்று மேற்பார்வை செய்யப்பட்டது இதன்போது ஒவ்வொருவருக்கும் இடையில் சமூக இடைவெளிகள் இறுக்கமாக பேணப்பட வேண்டும் என்று உணவக உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்த நிபந்தனைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் சுதந்திரத்தை பாதுகாக்கும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உலக ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஊடக சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளான காலம் இருந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் தனது ஆட்சியின் கீழ் ஊடக சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையில் ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு பொறுப்புணர்ச்சியுடனும் பக்கசார்பற்ற வகையிலும் செயல்பட வேண்டியது அவசியமாகும் என வலியுறுத்தியுள்ளார் ஊடகங்கள் மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்குவதனை எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அது மிகவும் அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியான எழுபது கர்ப்பிணி தாய்மார்கள் தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சமுதாய சுகாதார வைத்திய நிபுணர் சிந்திரமாலிடி சில்வா தெரிவித்துள்ளார் நேற்று வரையில் கோவிட் கர்ப்பிணி தாய்மார்கள் அடையாளம் காணப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் கர்ப்பிணி தாய்மார்கள் முடியுமான அளவு தமது பயணங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் பிறந்து ஒரு மாதம் முதல் ஆறு மாதம் வரையிலான குழந்தைகளுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது மூச்சு திணறல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் வீடுகளில் இருப்பார்களாயின் அவர்களுக்கு அருகில் குழந்தைகளை அனுமதிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் சிறுவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வகையில் வீடுகளில் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு சமுதாய சுகாதார வைத்திய நிபுணர் இதேவேளை கோவிட் தொற்று சிகிச்சை மையத்திற்கு கொண்டு செல்லப்படாவிட்டால் பொதுமக்கள் அது குறித்து ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு என்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதன்போது தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் ரஷ்யாவிலிருந்து முதற்கட்டமாக பதினாயிரம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இன்று இரவு இலங்கையை வந்தடையும் என ராஜாங்க அமைச்சர் சன் செய்திகள் கர்நாடகா மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற இடம் இல்லாத சூழல் உருவாகியுள்ளது அம்மாநிலத்தில் நேற்றைய நிலவரப்படி கொரோனாவால் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று பதினேழு பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர் மருத்துவமனையில் கொரோனாவால் சிகிச்சை பெறுவோருக்கு ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளிகள் அவதி மருத்துவற்றை காரணமாக பலர் வெளியே வீல் சேர்களில் அமர்த்தப்பட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சாம்ராஜ் அரச மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நேற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் தனக்கு வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது பெரும்பான்மைக்கு தேவையான நூற்று பதினெட்டு தொகுதிகளை விட திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதையடுத்து தமிழக முதலமைச்சராக வரும் ஏழாம் தொகுதி மு ஸ்டாலின் ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார் இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்கவிருக்கும் மு ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்தார் இதையடுத்து அவருக்கு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இது பற்றி டுவிட்டரில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த தமிழகத்தை உருவாக்க தங்களது ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தேவை ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்து ஜனநாயகத்தை ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்தே ஜனநாயகம் அத்தகைய ஜனநாயகத்தை காப்போம் என தெரிவித்துள்ளார் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன